காலை வணக்கம். என் பெயர் கனிஷ்கா. தமிழுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை, தமிழுக்கு எல்லையே இல்லை. தமிழை பாதுகாப்பதற்காகவும் வளர்ப்பதற்காகவும் தான் திருவள்ளுவர் அவதரித்தார். இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். தெல் தமிழ் நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள், அள்ளும் தோறும் சுவை உள்ளும் தோறும் உணர்வாகும் வண்ணம் கொள்ளும் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவர் பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே. அவர் இயற்றிய திருக்குறளின் சிறப்புகளை இன்று முழுவதும் கூறினாலும் போதாது, அதன் சிறிய பாகங்களை கூறப்போகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. திருக்குறளில் மொத்தம் 1330 குறள்கள், 2660 வரிகள், 9 இயல்கள், 14,000 சொற்கள், 42,194 எழுத்துக்கள் மற்றும் 133 அதிகாரங்கள் உடையது. ஒவ்வொரு அதிகாரங்களும் 10 குறட்பாக்களால் ஆனது. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247 37 எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை. திருக்குறளின் வேறு பெயர் உலக பொதுமறை, பொய்யா மொழி, முப்பால், வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், தெய்வநூல் என பல பெயர்கள் உடையது. உலகிலேயே அதிக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் 3 இடத்தை திருக்குறள் வகித்திருக்கிறது. திருக்குறள் இதுவரை 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் என்பது உலக பொதுமறை நூலாகவும் அனைவராலும் கருதப்படுகிறது. திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. தமிழினத்தின் தலையார்ந்த நூல் திருக்குறள். தமிழினத்தின் பழம்பெரும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் பற்றி உலகம் வியக்கிறது என்றால் திருக்குறள் தான் காரணம். அறம் பொருள் இன்பம் என 3 பால்கள் கொண்டமையால் முப்பால் என பெயர் பெற்றது. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் குவளை. திருக்குறளில் இடம்பெறும் இரு மரங்கள் பனை மூங்கில். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம்.